ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த பிளவுஸ்ல அந்த ஊக் பட்டி தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுங்க, உங்க கேமரா வந்து கொஞ்சம் க்ளோஸ் அப்ல இல்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே அந்த ஊக் பட்டியை மட்டும் உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லி கொடுப்பேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அந்த பினிஷிங் மட்டும் எப்படி வருங்கிறத நான் சொல்றேன். அதே மாதிரி நீங்க தைச்சீங்கன்னா ரொம்ப நீட்டா வரும். அவங்க ஊக் மாட்டினதுக்கு அப்புறம் கூட அந்த சட்டை வந்து பாக்குறதுக்கு அழகா நீட்டா இருக்கும். அந்த இடையில இடையில உள்ள கேப் தெரியாம நல்லா நீட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து நான் தச்சுட்டேன். இதில் வந்து ஊக் பட்டி மட்டும் இப்போ நான் வைக்க போகிறேன். அதுதான் உங்களுக்கு ரொம்ப க்ளீனாக நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த ஊக் பட்டி மட்டும் இப்போ நம்ம தைக்க போகிறோம். தைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ஒரே ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம டார்ட் பிடிக்கும்போது ஒன்று ஒரு பக்கம் பெருசு, ஒரு பக்கம் சின்னது பிடிச்சோன்னா அப் அண்ட் டவுன் வரும். அதனால் இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா லைட்டாக சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து ரைட் சைடில் வந்து நம்ம ஐ கட்டுற பக்கம் வந்து ரைட் சைடில் தான் வரும். அதாவது உங்களோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஐ கட்டுற பக்கம் இந்த பக்கம் வரும், பெரிய பட்டி. ஊக்கு கட்டுற பட்டி வந்து லெஃப்ட் சைடில் வரும். எல்லாருக்குமே அப்படி தான், பொதுவாக அதுதான் நம்ம தைக்கிறது. சில பேருக்கு வந்து கை வாட்டை வந்து மாற்றி மாட்டுவாங்க. இந்த சென்னை சைட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றி மாட்டுவாங்க. ஏன்னா ஐ கட்டுறது வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்துடும், ஊக்கு கட்டுறது வந்து ரைட் சைடில் வந்துடும். அந்த மாதிரி அதை உங்கள் வாட்டத்துக்கு அது மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ரைட் சைடில் ஐ கட்டுற பக்கம் தைக்கிறேன். தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பட்டி எவ்வளோ உயரம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதோட கூட ஒரு ஒரு இன்ச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். உயரம் வந்து அதோட மேலே ஒரு அரை இன்ச்சு, கீழே அரை இன்ச்சு இருந்தால் போதும். அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. உயரம் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 5 இன்ச்சு எடுத்திருக்கேன் கரெக்டாக பாருங்கள். 5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அந்த 5 வந்து இப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, அதை அப்படியே உள்பக்கம் வச்சுக்கோங்க. உங்களுக்காகவே வந்து நான் லைனிங் வந்து ஆப்போசிட் போட்டிருக்கேன். ஏன்னா நான் தைக்கிறது உங்களுக்கு க்ளீனாக புரியணுங்கிறதுக்காக உள்பக்கம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த ரைட் சைடை அப்படியே உள்பக்கம் வச்சுக்கிட்டு லைனிங்கை ரெண்டாக மடிச்சிருக்கோம் இல்லையா. இது லைனிங்கில் வச்சாலும் சரி, இல்லை இந்த மெட்டீரியலில் தைச்சாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து ரெண்டாக மடிச்சிருக்கோம். இதில் ஒரு 1/2 இன்ச் இப்படி உள்ளே மடிச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் இப்படி உள்ளே மடிச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 1/4 இன்ச் எப்பயும் பிடிச்சு தப்போம் இல்லையா, அது மாதிரி தைச்சிருங்க. உங்களுக்காகவே நான் நூலும் வந்து வேறு கலர் போட்டிருக்கேன், க்ளீனாக தெரியணுங்கிறதுக்காக. இதை அப்படியே எடுத்து விட்டுட்டு இந்த வெளிப்பக்கம் திருப்பிட்டிங்கன்னா, வெளிப்பக்கம் திருப்பினிங்கன்னா நம்ம அந்த தச்சிருக்கோம் இல்லையா தையல், அந்த 1/4 இன்ச்சில் ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து ரெட்டையாக தான் மடிச்சிருக்கோம். அதனால் இதை திருப்பி மடிக்க வேண்டாம். இந்த பிசுறு மட்டும் தெரியாத அளவுக்கு உள்ளே வச்சு அப்படியே வச்சுருங்க. இப்படி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சு பட்டி நமக்கு கிடைக்கும். அந்த 1 இன்ச்சு கண்டிப்பாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அந்த ஊக்கு மாட்டமும் அந்த கேப் தெரியாமல் இருக்கும். இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாக தைச்சிடுறேன். இது வந்து நான் நெக்கு தைக்கல, எம்மிங் பண்ணுறதுனால மேலே இடத்துல வந்து நான் வெட்டலை. இதே நம்ம அடித்து திருப்பி இருந்தோம்னா இதையும் அப்படி உள்ளே மடித்து அந்த ஃபினிஷிங் கொண்டு வர மாதிரி வச்சுக்கோங்க. இது எம்மிங் பண்ணுறதுனால நான் அப்படியே வைக்கிறேன். வச்சுட்டு அந்த போட்டிருக்க தையலை கரெக்டாக மறைக்கிற மாதிரி, அந்த தையல் மேலே வச்சாலே போதும். வச்சுட்டு எஜ்ஜு தையல் போட்டுக்கோங்க. போட்டு லாஸ்ட்ல அப்படி திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி எஜ்ஜு தையல் கரெக்டாக தையல் மட்டும் நல்லா ஓரத்தில் வர மாதிரி போட்டுக்கோங்க. இது பக்கத்திலே வந்து நான் இடத்தையில் போட போகிறேன். இடத்தையலுங்கிறது வந்து அந்த கைட்லேருந்து அந்த தையல் மட்டும் வெளியில் தெரிகிற அளவுக்கு கணக்கு பண்ணி போட்டேன்னா இடத்தையில் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பிசுரை வந்து கரெக்டாக அந்த நெக்கு அளவுக்கு நம்ம வெட்டிக்கலாம். பார்த்தீங்களா, இதுதான் ஓரத்தில் இடத்துலங்கிறது இதுதான். இந்த தையல் எல்லா இடத்துலையும் நமக்கு யூஸ் ஆகும். இந்த தையல் இல்லாமல் நம்ம எவ்வளோ ஃபினிஷிங் தைக்கணும்னு நினச்சாலும் முடியாது. இந்த பட்டியில் பார்த்தீங்களா இந்த தையல் போட்டிருக்கேன். இந்த கிராஸ் பெல்ட்டில் பார்த்தீங்களா லைனிங் வெளியில் தெரியுற மாதிரி லைட்டாக பைப்பிங் மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் ஓரத்தில் இடத்துல போட்டு இது வந்து இந்த பட்டி நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். சிங்கிளாக போடணும்னா துணி பத்தலைன்னா போட்டுக்கோங்க. ஆனால் இது மாதிரி கொடுத்தோம்னா பெண்டாகாமல் நல்லா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, எந்த கிராஸுமே இருக்காது.
நல்லா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆப்போசிட் பக்கம் இந்த பக்கம் தைச்சிட்டோம் இல்லையா, இது வந்து உள்பக்கம் இருந்து கீழேருந்து ஆரம்பித்தோம். அதே மாதிரி இதையும் கீழேருந்து ஆரம்பிங்க, ஆனால் வெளிப்பக்கம் வச்சுக்கோங்க. இப்படி வெளிப்பக்கம் வச்சுக்கோங்க, அதில் வந்து உள்பக்கம் கூட ஆரம்பிச்சுங்க, இது வந்து வெளிப்பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் ஒரு அரை இன்ச்சு மடித்து நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு தைக்க பண்ணுங்க. இந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு போனலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி போட்டுட்டு இது மேலே ஒரு ஓரத்தையில், அதாவது இந்த லைனிங் எடுத்து விட்டுட்டு ஒரு ஓரத்தையில் மட்டும் போடுங்க. போட்டுட்டு இது வந்து நமக்கு கரெக்டாக எவ்வளோ இருக்குன்னா இந்த பட்டி ஒரு இன்ச்சு இருக்கணும், இல்லை முக்கால் இன்ச்சு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி கரெக்டாக ஒரு முக்கால் இன்ச்சு கனெக்ட் பண்ணி அளந்துக்கோங்க. அளந்து மடிச்சிருங்க, இப்படி மடிச்சிருங்க. உள்ளே எவ்வளோ துணி இருக்கோ அவ்வளோ மடிச்சிருங்க. சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி முக்கால் இன்ச்சு இல்லை ஒரு இன்ச்சு கனெக்ட் பண்ணி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு சும்மா சென்டரில் ரஃபாக ஒரு தையல் போடுங்க. சென்டரில் ரஃபாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. எதுக்கு இத்தனை தையல்னு கேட்காதீங்க. நம்ம அந்த மாதிரி போட்டோம்னா இப்படி மடிக்கும் போது இந்த ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பெண்டு பெண்டாக வரும் இல்லையா, இது மாதிரி வராமல் இருக்கும். தையல் போட்டுட்டு அப்படியே பார்த்தீங்களா லைனிங்கை போகிற உள்ளே மடிச்சிருங்க. மடித்து ஓரத்தில் தையல் போட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எந்த பெண்டுமே வராது. இந்த மாதிரி தையல் போட்டோம்னா இந்த தையலில் வெளியில் தெரியாது, ஒரு தையல் தான் தெரியும். இப்படி போட்டோம்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அவங்க ப்ளவுஸ் போடும்போது நல்லா பர்ஃபெக்டாக தெரியும் பார்க்கறதுக்கு. இப்போ ரெண்டே ஒன்று போல் வச்சுட்டு உங்களுக்கு அந்த நெக் எவ்வளோ இருக்கோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை சைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நெக்கு வந்து நம்ம இப்போவே நல்லா சைஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இவ்வளோதான் அந்த ஊக்குப்பட்டி தைக்கிறது. இந்த ஊக்குப்பட்டி இவ்வளோதான் வேலையே, ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். உள்ளே வந்து ஒரு இன்ச்சு இங்கே இருந்துச்சுன்னா தான் நம்ம அந்த பட்டியை வந்து கரெக்டாக மேலே வைக்கும்போது ஊக்கு மாட்டினாங்கன்னா அந்த கேப்பு தெரியாது. அதே மாதிரி ஊக்கு கட்டும்போது இந்த ஓரத்தில் வைக்காமல் கொஞ்சம் உள்ளே ஏற்றி வச்சிங்கன்னா அவங்க ஊக்கு மாட்டும்போது அந்த ஒரு அஞ்சு ஊக்கு மாட்டுறாங்களே அப்போ மூணு கேப்பு தெரியும். அந்த கேப் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு ஊக்கு கொஞ்சம் உள்ளே ஏற்றி வச்சிங்கன்னா அவங்க ஊக்கு எவ்வளோ டைட்டாக மாட்டினாலும் இப்படி ஸ்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும், எந்த இடத்துலையுமே இழுக்காது. அவங்களுக்கு அந்த ஓப்பன் தெரியாமல் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தச்சு அந்த ஊக்குப்பட்டி பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் இதே மாதிரி தச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.